ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லா இன்றைக்கி நமக்கு ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லஞ்சுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக வந்து கடலை பக்கோடா தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம எங் எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பிட்றது நான் இன்றைக்கி வந்து புதுசாக கொண்டக்கடலையை வச்சு ஒரு பக்கோடா செஞ்சுருக்கேன் கொண்டக்கடலில் வந்து கருப்பு வெள்ளை ரெண்டும் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பராக ஒரு பக்கோடா செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கடலை பக்கோடா விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பக்கோடா செய்கிறதுக்கு கொண்டக்கடலையை நான் வந்து ஒரு ஹோல் நைட் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்ச கடலையை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வேகவும் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா வேக வைக்காமல் கூட நீங்கள் அந்த ஊற வச்ச கடலையிலே நம்ம வந்து பக்கோடா செய்யலாம் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் இப்போது நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இதில் வந்து என்ன நான் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது காட்டுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தனி தூள் அது வந்து காரத்தந்தாப்பில் சேர்த்துக்குங்க காரம் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி தூள் அடுத்து இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் பக்கோடாக்கு எப்பயுமே வந்து பூண்டு வந்து தோல் எடுக்காமல் அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது தட்டி சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கொத்து கருவேப்பில கடலை மாவு ஒரு ஸ்பூன் ஒரு கப்பு கடலை நெல் சுண்டலுக்கு வந்து சாரி கொண்ட கடலைக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் இது வந்து சாட் மசாலான்னு சொல்லுவாங்களே சாட் மசாலா பவுடர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்லா பெசஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்குங்க அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரியும் நிறைய தண்ணி சேர்த்துருவீங்க அதனால தண்ணி தெளித்து சேர்த்துக்குங்க மாவு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது நான் சொல்கிற அளவு இந்த அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா போதும் பார்க்கக்கூடாது இல்லைன்னா அது மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் நிறைய மாவு சேர்த்துற வேண்டாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்கணும் இது நல்லா ஆகணும் அது அவ்வளோதான் தண்ணியை நல்லா தெளித்து தெளித்து நல்லா கோட்வி அந்த அந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகணும் கொண்டைக்கடலில் அதுக்கு தான் நம்ம இப்போ தண்ணி தெளிக்கிறோம் நான் வந்து வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கல சப்போஸ் நீங்கள் வேக வைக்கல அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சமயம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ வடசட்டில சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு நீங்கள் அப்படியே உதிரி உதிரியாக அப்படியே போட வேண்டியதான் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க இல்லைன்னா கறி இது சீக்கிரமாகவும் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல கிறிஸ்பாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நம்ம அடுத்த செட்டு இதே மாதிரி போட்டுடலாம் போடும்போதே அப்படியே உதிரி உதிரியாக போடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய கொண்டக்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் வயசானவங்க இருக்காங்க இல்லை குழந்தைங்க இருக்காங்க சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என் இப்போ நான் சொல்கிற முறைப்படி கொஞ்சம் வேக வச்சுட்டு பக்கோடா செய்யுங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கோடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீவர்ஸ் ஓகே பாய்